ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம லெக்காஸ் ஹோம் குக்கிங்கில் சூப்பரான ஒரு சோயா பீன்ஸ் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய எல்லா டிஃப்ரெண்ட் ரெசிபிக்கும், ரைஸுக்கும், எல்லாத்துக்குமே பொருத்தமான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு ரெசிபி தாங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சோயா பீன்ஸ் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு, அது சூடானதுக்கப்புறம் 50 கிராம் சோயா பீன்ஸை உள்ளே போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. இது நல்லா வேகட்டும். வெந்தவுடனே கொஞ்சம் புசு புசுன்னு அப்படியே வந்துடும். அதனால் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷமே அதிகம்தான், அதுக்குள்ளேயே வந்து இது நல்லா புசு புசுன்னு வந்து வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு, இது சூடாக இருக்கும் தண்ணி, இப்போது ஆறினதுக்கப்புறம் இன்னொரு தடவை நம்ம நார்மல் வாட்டரில் கழுவிட்டு புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்புல சேர்த்துணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் வந்து வராது. இப்போ இன்னொரு குக்கரில் செய்ய போகிறோம். அதனால் குக்கரில் நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் விட்டுட்டேங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு மராட்டி மூக்கு, ஒரு 2 கிராம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாங்க. அதுவும் சேர்த்து நல்லா பொறிட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் தான் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் நீள நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் அப்படியே கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம நல்லா வணக்கிக்கலாம். அதனால் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் அந்த மாதிரி செய்யும் போது. இப்போ இது கூடயே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் வணங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை, நாட்டு தக்காளி நான் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன், இந்த நாட்டு தக்காளி உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கட்டும். நம்ம இப்போவே வந்து மசாலாவும் சேர்த்திக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வணங்கணும். தக்காளி சேர்த்துனதுக்கப்புறம் இப்போ நீ மசாலா சேர்த்திக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கிறேங்க. 1-2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் 2 ஸ்பூன் மல்லித்தூளும் 1 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இதோட பச்சை வாசனையெல்லாம் கொஞ்சம் போய் எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக வரும்போது நம்ம இந்த மாதிரி சோயா பீன்ஸ், வெந்த சோயா பீன்ஸை உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய கிரேவி ரெசிபிஸ், நிறைய குழம்பு வெரைட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கனாலும் அது நிறைய குழம்பு வெரைட்டிஸ் வந்து இருக்கும். அந்த இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வேக வச்சு எடுத்து வடித்து வச்சுருக்கிற சோயா பீன்ஸை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா புளிஞ்சிட்டு தான் சேர்த்தணும், இல்லைன்னா அந்த சோயா பீன்ஸ்லேருந்து தண்ணி விடும்போது அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதனால் நல்லா புளிஞ்சிட்டு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இன்னுமே கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த சோயா பீன்ஸில் வந்து தண்ணி விட்டு வரும். விட்டு வர வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்தாலும் அதுக்குள்ளே ஒரு 5 சில் தேங்காய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 5 முந்திரி பருப்பு, 1 பட்டை, 1 மராட்டி மொக்கு அதையும் சேர்த்து நல்லா இது கூட ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். சின்ன வெங்காயத்தை அப்படியே பச்சையாகவே சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ இந்த கிரேவியில் நம்ம சோயா பீன்ஸ் எல்லாம் போட்டு வணக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம உள்ளே கொட்டிடலாம். கொட்டி நல்லா கலந்து விட்டுட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழம்பாக வேணுமா கிரேவியாக வேணுமான்னு அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பார்த்துட்டு நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் அப்படியே தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் தேங்காயெல்லாம் இது பண்ணி வரும்போது உங்களுக்கு வெந்து வரும்போது கொஞ்சம் கெட்டி வந்துடும். உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. 1 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுங்க, சரியாக இருக்கும். இப்போ விசில் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். ஃப்ரீசர் வந்து அடங்கிருச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். நமக்கு சூப்பரான ஒரு சோயா பீன்ஸ் வந்து கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். ரைஸுக்கு, இட்லி தோசைக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும். நான்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். புரோட்டாக்கு நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம் கலந்துட்டு. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு சோயா பீன்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்மளோட லேகாஸ் ஹோம் குக்கிங் சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.